ஹாய் எவ்ரிபடி, நான் விஷ்வா பேசுறேன். நாங்க பிவிஎம் ஸ்கூல் ராமப்பட்டினத்துல இருந்து பேசுறோம். உங்களுக்கு பச்சை குதிரை விளையாடுறது எப்படின்னு சொல்லி தர போறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து பாதத்தை தொட்டு நிப்பாங்க, இதுதான் ஆபியம் ஃபர்ஸ்ட் ரவுண்டு. செகண்ட் ரவுண்டுக்கு இந்த இடத்த தொட்டு நிப்பாங்க, இது மணி ஆபியம். தேர்ட் ரவுண்டுக்கு முட்டைங்காய் தொட்டு நிப்பாங்க, இது பிஸ்தாபியம். ஃபோர்த் ரவுண்டுக்கு தொடை தொட்டு நிப்பாங்க, நான் தான் அரண்மனை தொட்டு கீச். ஃபிஃப்த் ரவுண்டுக்கு நான் தான் விளையாட தொட்டு கீச் இப்படி நிப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் ரவுண்டு விளையாடுவாங்க ஆபியம். ஆபியம் 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 ஆபியம். செகண்ட் ரவுண்ட் விளையாட போறாங்க மலையாபியம் 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 மலையாபியம். இப்போ ஒரு பையன் அவுட் ஆனா அந்த காரணம் வந்து குமிஞ்சிட்டு இருக்க பையன் மேல இவன் தாண்டே இல்ல, இவனோட கையை தவிர வேற என்னமோ பாட் பட்டிருக்குது, அதனாலதான் அந்த பையன் அவுட்டு. இந்த விளையாட்டு விளையாடுறதுக்காண்டி பாதம், முட்டி, இடுப்பு, கை, கால் எல்லாத்துக்குமே நல்ல பலன் கிடைக்கும். உயரம் தாண்டி போட்டிக்கு நல்ல திறமையாக நம்ம வளர முடியும். எல்லா உறுப்புகளுமே இதனால பலமான